ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக 7 கப் ஸ்வீட், 7 கப் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கடலை மாவு பர்ஃபின்னு கூட சொல்லலாம். இது எதுக்கு 7 கப் ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம வந்து 7 கப்ஸ் அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் இங்கே நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு அகலமான இந்த மாதிரி பேனில் 1 கப் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன், 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம், 1 கப் அளவுக்கு திருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம், 3 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம், 1 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாம். இங்கே நான் வந்து பால் காய்ச்சலைங்க, பச்சை பால் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக இதை வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கப்ஸ் வரும். இது வந்து நம்ம கட்டி இல்லாத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ எது ஸ்டவ்வில் வைக்கலை, இந்தமாரி தான் ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இந்த கலந்து விட்டுக்கிட்ட இந்த கலவையை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு லைட்டாக கிண்டிக்கிட்டே இருங்க, கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சுகர் வந்து நல்லா கிறிஸ்டலாக இருக்கிற சுகர் வந்து மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கடலை மாவு சீக்கிரம் அடிப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி பப்புள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எட்ஜஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகிட்டு நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். நடுப்புற இந்த மாதிரி வரும். திருப்பி 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று திரண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு, குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகிருக்கு. பேனில் இந்த மாதிரி இப்படி செஞ்சிங்கன்னா ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இது தாங்க நம்மளுக்கு பதம். ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான தட்டில் வந்து இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கலாம். இப்போது இந்த கடலை மாவை இந்த இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கடலை மாவு ஸ்வீட்டை நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க, சமப்படுத்திக்கோங்க. நான் லைட்டாக ஸ்பூனில் நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா சூப்பரான, உங்களுக்கு ஈஸியான ஸ்வீட்டான இந்த 7 கப் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்துட்டு நல்லா டைமண்ட் ஷேப்பில் நல்லா பார்த்தீங்களா, நல்லா பீஸ் பீஸாக நம்மளுக்கு வந்துடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.